இந்த கண்ணப்ப நாயனார் அந்த அர்ச்சகர் கனவுல போறாரு, யாரு சிவபெருமான் போறாரு, என்னடா பிரச்சனை உனக்கு, யாரோ உங்களுக்கு இந்த மாதிரி மாமிசம் படைக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, நாளைக்கு நீ அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு போகாத, ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பாரு, உனக்கு நடக்கிறது என்னன்றது அதுக்கப்புறம் தான் புரியும். அந்த சிவலிங்கத்தின் ஒரு கண்களிலிருந்து ரத்தம் வழிகிறது, நீங்க என்ன பண்ணுவீங்க? உன் கண்ல இருந்து வரக்கூடிய ரத்தத்தை பார்த்து நான் உருகுகிறேன், இந்தா என் கண்ணை வச்சுக்கன்னு சொல்லி என்ன பண்றாப்ல, அந்த அந்த வேடனுடைய அம்பை எடுத்து ஒரு கண்ணை குத்தி நோண்டி வெளியெடுத்து, உனக்கு ரெண்டாவது கண்ணில இருந்து ரத்தம் வருதா, சரி இப்ப நான் ரெண்டாவது கண்ணையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஆளோட ஐடியாவை பாருங்க, யார் வேடனோட ஐடியாவை பாருங்க, இந்த கண்ணையும் புடுங்கிட்டா எங்க கொண்டு போய் கண்ணை வைக்கிறதுன்னு தெரியாது, ஏன்னா இவருக்கு ரெண்டு கண்ணும் போயிருச்சு. அப்ப என்ன பண்றாப்லையா, ஒரு காலை தூக்கி இன்னொரு கண்ணில இருந்து ரத்தம் வருது இல்லையா, அந்த கண்ணில் வைக்கிறார், அந்த கண்ணில் கால் வச்சோடனே சிவபெருமான் ஒரு ஒரு சில நொடிகள் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் கூடிய ஐந்து தொழிலையும் மறந்து ஆனந்தத்தில் அவரை போதை ஏற்றி விட்டுட்டான். யாரு பேரொலியில் அந்த சிறு ஒளி ஐக்கியமானது. சாப்டர் க்ளோஸ்ட். அந்த வேடன் கண்ணப்ப நாயனார் என்று அதற்கப்புறம் அழைக்கப்பட்டார். இதை பார்த்துட்டு இருந்த அந்த அர்ச்சகர் செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி அவனுக்கு ஃபீல் இருந்தான். என்னத்தை போய் சொல்றது, சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்னவென்று கேட்டீர்கள் என்றால், இறைவனை வசியப்படுத்தணுமா, இறைவனை உங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய வைக்கணுமா, ஒரே வழி கருணை. இந்த கண்ணப்ப நாயனார் அந்த அர்ச்சகர் கனவுல போறாரு, யாரு சிவபெருமான் போறாரு, என்னடா பிரச்சனை உனக்கு, யாரோ உங்களுக்கு இந்த மாதிரி மாமிசம் படைக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, உனக்கு அது சொன்னா புரியாத, இல்லை எனக்கு புரியணும், சரி புரியணுமா, நாளைக்கு நீ அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு போகாத, ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பாரு, உனக்கு நடக்கிறது என்னன்றது அதுக்கப்புறம் தான் புரியும். அப்படியா, சரி ஓகே. அவன் அதே மாதிரி போறான், இப்போ அர்ச்சனைலாம் பண்ணிட்டு ஓரமானு பாக்குறான். அதே மாதிரி அந்த வேடன் மாமிசத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான், அதே மாதிரி படைக்கிறார், அதே மாதிரி சிவபெருமான் சாப்பிட்றார். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஓ இவன் தானா இதெல்லாம் பண்ணுறது. இப்போ என்ன நடத்துகிறாரு அப்படின்னா, அந்த சிவலிங்கத்தின் ஒரு கண்களிலிருந்து ரத்தம் வழிகிறது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை வேற ஏதோ லீக் ஆகுது போல, இப்படி தான் தெரியும். அவனுடைய அன்பை பாருங்கள், அந்த வேடனுடைய அன்பை பாருங்கள், அவன் தான் அந்த வேடனுடைய காதலை பாருங்கள், உயிருக்குயிராக நம்ம இதை லவ் பண்ணுறோம், இது கண்கள்லேருந்து ரத்தம் வருகிறதே, ஐயோ இறைவா உனக்கு இப்படி ஒரு நிலைமையா, உன் கண்ணிலருந்து ரத்தம் வரலாமா, எப்படி வரலாம், வரவே கூடாது, உன் கண்ணிலருந்து வரக்கூடிய ரத்தத்தை பார்த்து நான் உருகுகிறேன், இந்தா என் கண்ணை வச்சுக்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாப்புல, அந்த அந்த வேடனுடைய அம்பை எடுத்து ஒரு கண்ணை குத்தி நோண்டி வெளியெடுத்து வெளியெடுத்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவார், எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாராம் கேட்க, அப்படி பைத்தியகாரத்தனமான அன்பு, இதுக்கு பேர் தான் பைத்தியகாரத்தனமான அன்பு, சரணாகதியோட உச்சகட்டம் எடுத்து ஒரு கண்ணில் வைக்கிறார். நியாயமான சிவபெருமானாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இவருடைய அன்பை பார்த்துட்டு பர்றா இப்படி ஒருத்தர் இருக்கிறியா, இவருக்கு இப்போ கண்ணில் ரத்தம் வருது, சிவபெருமான்னா அதுதான் சிவபெருமான், அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க. ஓகே, ஒரு கண்ணை கொடுத்துட்டேன், இன்னொரு கண்ணை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நான் தான் சொன்னதில்ல, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியாக பிடுங்கி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு வலி வேதனையை கொடுத்து சோதிப்பாங்க. ரெண்டாவது கண்ணை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், எவ்வளவு மோசம் பாருங்கள் அந்த ஆள். ஆனால் அந்த ஆள் மேலும் கருணையும் இருக்க முடியாது சிவபெருமான் மாதிரி, சிவபெருமான் மாதிரி சோதனையும் வைக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சால் தான் ஹையஸ்ட். சரி, ரெண்டாவது கண்ணை என்ன பண்ணலாம்னு பார்க்குறோம், ரெண்டாவது கண்ணில் இப்போ கண்ணீர் வருது, ஐ மீன் ரத்தம் வருது, அந்த சிவலிங்கத்தோட ரெண்டாவது கண்களிலிருந்தும் ரத்தம் வழிகிறது, உனக்கு ரெண்டாவது கண்ணில இருந்து ரத்தம் வருதா, சரி இப்ப நான் ரெண்டாவது கண்ணையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஆளோட ஐடியாவை பாருங்க, யார் வேடனோட ஐடியாவை பாருங்க, இந்த கண்ணையும் புடுங்கிட்டா எங்க கொண்டு போய் கண்ணை வைக்கிறதுன்னு தெரியாது, ஏன்னா இவருக்கு ரெண்டு கண்ணும் போயிருச்சு. அப்ப என்ன பண்றாப்லையா, ஒரு காலை தூக்கி இன்னொரு கண்ணில இருந்து ரத்தம் வருது இல்லையா, அந்த கண்ணில் வைக்கிறார், எதுக்கு, அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த கண்ணில் கால் வச்சோடனே சிவபெருமான் ஒரு ஒரு சில நொடிகள் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் கூடிய ஐந்து தொழிலையும் மறந்து ஆனந்தத்தில் அவரை போதை ஏற்றி விட்டுட்டான். யாரு
அப்போ வரைக்கும் கண்ணப்ப நாயனார் இல்லை, அப்போ ஒரு வேடன் அவ்வளோதான். கால் வச்ச உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரா, தான் யாரு என்ன ஏது எங்க இருக்கிறோம் தான் வேலை என்ன தன்னுடைய பவர் என்னன்ற சிவபெருமானே மறந்துட்டாராங்க. எதனால மறந்தாரு, இவனோட அதீத அன்புனால மறந்தார். இந்த அதீத அன்பினால் மறந்து போய் மிரண்டு போய் என்னடா கால் வச்ச உடனே ரெண்டாவது கண்ணை நோண்ட வர்றான், காட்சி கொடுத்துட்டா நிறுத்துறா 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 எப்பா டே, இனி விட்டா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருவோம் போல, தனித்தனியா அங்கங்கமா எடுத்துருவோம் போல, எங்க போற நீ வந்துட்டியாப்பா, இங்கேதான் இருக்கியாப்பா நீ, உன்னதான் இவ்வளவு நாளா பாக்கணும்னு இருந்தேன். பேரொழியாக காட்சி கொடுக்கிறார் அவர், காட்சினா உடல் ரீதியா கொடுக்கல, பேரொழியாக காட்சி கொடுக்கிறார். இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, சிவபெருமான் கேட்கிறாரு, வேட்டையாட போலாமா நீ நானும் சேர்ந்து, போலாம். பேரொழியில் அந்த சிறு ஒளி ஐக்கியமானது, சாப்டர் க்ளோஸ்ட். அந்த வேடன் கண்ணப்ப நாயனார் என்று அதற்கப்புறம் அழைக்கப்பட்டார். இதை பார்த்துட்டு இருந்த அந்த அர்ச்சகர் அவன் யோசிச்சு பார்க்கறான், நம்ம கண்ணை புடிங்கி கொடுப்போமா, அர்ச்சனை பண்றோம் எல்லாம் பண்றோம் சரி, கண்ணை புடிங்கி கொடுப்போமா. சிவபெருமானுக்கு தெரியுமா தெரியாதா எவன் கரெக்டா இருக்கான் எவன் தப்பா இருக்கான், எஸ் ஆர் நோ? இப்ப அர்ச்சகர் தப்பா இருந்தாருன்னு அர்த்தம் இல்ல, கரெக்டா தான் இருந்தாரு, பட் அந்த கரெக்ட் எல்லாம் பத்தாது சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு எப்படி உச்சகட்டம் பெஸ்ட்ல பெஸ்ட், என்னத்தை போய் சொல்றது, சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னவென்று கேட்டீர்கள் என்றால், இறைவனை வசியப்படுத்தணுமா, இறைவனை உங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய வைக்கணுமா, ஒரே வழி கருணை. 60 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்ணாலும் இறைவன் காட்சி கிடைப்பது என்பது அரிது. ஒரு 60 நாள் அன்னதானம் பண்ணி எல்லா உயிரும் நல்லா இருக்கும்னு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, காட்சி கொடுத்தாலும் கொடுத்துருவார், சொல்ல முடியாது. தட் இஸ் தி பவர் ஆஃப் கம்பேஷன். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, இறைவனை அன்பெனும் பிடிக்குள்ளதான் அடக்க முடியுமே தவிர திமுருலியோ அகங்காரத்திலேயோ வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. இந்த புரிதலோடு பயணம் பண்ணுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கிளியர்? தவம் யோகம் செய்வதனால் உங்கள் உடல் கெட்டு போகாது, ஆனால் பக்குவ நிலை வருவதற்கு உங்களை போட்டு உருட்டி பரட்டி எடுத்துரும். 1000 தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல இருக்கும் என்று கூறுகிறார்கள். 1000 தேனி ஒன்னா சேர்ந்து கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கடினமான பாதை தான், ஆனா பண்ணீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி தரேன். தவமும் செய்து தான தர்மமும் செஞ்சீங்கன்னா முடிஞ்சு, வந்த வேலை முடிஞ்சது, சீக்கிரம் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். ஏன் ரெண்டையும் சேர்த்து பண்ண சொல்றேன் அப்படின்னா, சில பேர் கருணை கருணைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க, அது உண்மையான கருணையாவே இருக்காது. கடைசி வரைக்கும் நீ ஏமாத்திக்க வேண்டியதான் உங்களை, நான் கருணையா தான் இருக்கேன் நான் கருணையா இருக்கேன் ஒன்றும் நடக்காது. அதனாலதான் பயிற்சி சேர்த்து பண்ணுங்கன்ற, புரியுதா நான் சொல்றது? நமக்கு தெரியாது நம்ம கருணையில இருக்கிறோமா நம்ம கருணையில இல்லையான்றத நம்ம முடிவு பண்ண முடியாது, இறைவன் தான் முடிவு பண்ணணும். அதனாலதான் முயற்சி பண்ணணும், கருணையா இருக்கிறதுக்கு முயற்சி தான் பண்றோம், கருணையால நம்மளால இருக்க முடியாது, நம்ம அவ்வளவு பெரிய ஆள இந்த முழு கருணையோட இருக்கிறதுக்கு. கருணையோட இருப்பதற்கு முயற்சி பண்ணணும், தவம் செய்வதற்கு முயற்சி பண்ணணும், முயற்சி தான் பண்ணணும், முயற்சி இந்த சென்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், டைம் வரமோ தானாமே. கிளியர்? எல்லாத்துக்கும் ஓகே, என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துறன்றவங்க மட்டும் தீட்சை வாங்கிக்கிங்க, மற்றவங்க தாராளமா வெளில வெயிட் பண்ணலாம், இப்பயே சொல்லிட்டேன். ரெண்டாவது, இதுக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஹீட் ஏறிச்சுனா இப்போ என்ன பண்றது, ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும் அவ்வளவுதான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்னு டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல 2 வீடியோ வரும், கம்பல்சரி அந்த வீடியோ போனோடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, 2 வேளை பச்சை தண்ணியில் குளிக்கணும், வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நைட்டு தூங்கும்போது தொப்புள்ளையும் கால் கட்டவரலையும் எண்ணெய் வச்சுட்டு போடுக்கணும், அப்பப்போ கொஞ்சம் இந்த கூலிங் தரக்கூடிய பொருட்களை சாப்பிட, இது பண்ண முடியாதா உங்களால், பண்ண முடியுமா முடியாதா, இளநீர் குடிக்கணும், சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடணும், இது பண்ண முடியுமா முடியாதா உங்களால. இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணுன்ற அந்த 2 வீடியோவில் பேசியிருக்கேன். ஹீட் ஏற்ற தெரியுது உங்களுக்கு, ஏற்றுற ஹீட்டை இப்போ இறக்க தெரியணும், ஏற்றுற ஹீட்டை எப்போ உங்களுக்கு இறக்க தெரியுதோ அப்போ உங்களால இதுல தைரியமா பயணம் பண்ண முடியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள், யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.